ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலில் எந்த ஒரு நோயுமே தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எதை எதெல்லாம் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்திலிருந்து தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா. இந்த மைதா யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் ஏற்படும், நீரிழிவு நோய் வரும், அப்புறம் கணையம் சம்மந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படும். இதை அறவே தவிர்க்கணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டால்டா. இந்த டால்டாவை பயன்படுத்துறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு மாரடைப்பு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் பருமன், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வரும். ஸோ இந்த டால்டா பயன்படுத்துவதை துப்பராக தவிர்க்கணும். அடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப பயன்படுத்துகிற ஒரு மிக மோசமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை, அதாவது சுகர். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முற்றிலுமாக தவிர்க்கணும். இதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, இது போன்ற இதை நம்ம பயன்படுத்தணும். இந்த சுகர், வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, எலும்பு தேய்மானம் ஆகுது, இதுலேயும் நீரிழிவு நோய் வருது, உடல் சூடு அதிகரிக்கிறது, தோல் சம்மந்தமான நோய்கள் வருது, மெயினாக பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்படுது. அதனால் இந்த வெள்ளை சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரீஃபண்ட் ஆயில், இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், இந்த எண்ணெயை நம்ம எக்காரத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, செக்கு எண்ணெய்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது மற்றபடி இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தினோம்னா நமக்கு அல்சர் வரும், புற்றுநோய் வரும், மூட்டு வலி, அதுக்கப்புறம் முடி உதிர்தல், இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு உருவாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அயோடின் சேர்த்த உப்பு, அதாவது நம்ம சால்ட்டுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா நைஸ் உப்பு, இந்த உப்புகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த உப்பு பயன்படுத்தினீங்கன்னா என்னடா சாதாரணமான உப்புன்னு பார்க்குறோம், இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா பக்கவாதம் ஏற்படுது, இரத்த கொதிப்பு ஏற்படுது, அறிவுத்திறன் முற்றிலுமாக பாதிக்கப்படுது. அதனால் இந்த நைஸ் உப்பு, அயோடின் சேர்த்த உப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கடைசியாக ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோனால நமக்கு என்னென்ன ஜீரண உறுப்புகள் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே நமக்கு பாதிக்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய நெய், டால்டாக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணலாம், மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணலாம், வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி, இவைகளை யூஸ் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஆயில் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், செக்கு எண்ணெய்களை பயன்படுத்தலாம். நைஸ் உப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்து உப்பு பயன்படுத்தலாம். இல்லை நார்மலாக நம்ம உப்பளத்துலேருந்து கொண்டு வராங்க பார்த்திங்களா, சைக்கிளில் நம்ம தெருவில் கொண்டு வராங்கல்ல, அந்த உப்புகளை பயன்படுத்தலாம். அஜினோமோட்டோவை பயன்படுத்தவே கூடாது. இதெல்லாமே தவிர்த்துட்டோம்னாவே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களை நம்ம என்ன பண்ணிடலாம்னா கட்டுப்படுத்திடலாம், வர்றதுக்கு வழி இல்லாமல் ஆக்கிடலாம். சரிங்களா? ஓகே, இதை மெயினாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடைபிடிக்க போகிறோம். நம்ம குழந்தைகளுக்கு முற்றிலுமாக இதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கான பல முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.